மனதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்ல அழகான ஒரு ஆட்டை தான் பிடித்து அறுத்தி அதைத்தான் நல்ல முறையில் கரிசமைத்து ரொட்டி சுட்டு பப்பு பிடித்து அதை கொண்டு வந்து தன்னுடைய விருந்தாளிகளுடைய முன்பதாக தான் வைத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்போடு பண்போடு தானே உபசரித்து உண்ணுங்கள் என்று சொல்லி உபசரித்து கூலி கொடுத்தாக்க நாங்க சாப்பிடுவோம் சொன்னாங்க. அப்படியா? அப்படியானால் இந்த உணவுக்கு கூலி இருக்கிறது, ஒண்ணு செய்யுங்கள். இதுக்கு என்ன கூலி என்று கேட்கும்போது அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த உணவை பதியாறுவதற்கு முன்பதாக சாப்பிடுவதற்கு முன்பதாக நீங்கள் பிஸ்மில்லாஹி சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிந்ததன் பின்பு அல்ஹம்துலில்லாஹி சொல்லுங்கள். இதுதான் இந்த உணவுக்கு கூலியாக இருக்கும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். இது கேட்ட உடனே அந்த இரு மலக்குகளும் வெகு சந்தோஷமாக சொன்னார்கள், அதாவது அல்லாஹு தஆலா ஆண்டவன் தேர்ந்தெடுத்த நபிமார்களில் இப்ராஹிம் ஹலீலுல்லா என்று அல்லாஹ் அழைப்பதற்குரிய நேசமுடையவர்கள் இவர்கள் தான், அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பர் இவர் தான் என்று அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள். அதே நேரத்தில் இருவரும் சொன்னார்கள், அல்லாவின் தூதரே, ரசூல் அவர்களே, அதாவது நாங்கள் அல்லாவுடைய உத்தரவு கொண்டு அனுப்பப்பட்ட மலக்குகள், லூத் நபியினுடைய கவுமுகளை அழிப்பதற்காகவும் உங்களுடைய மனைவி சாராவும்மா அதாவது ஹமல் உண்டாவதற்கும் அல்லாஹு எங்களுக்கு நன்மாராயம் கூறி அனுப்பி வைத்தார். அதுகொண்டு உங்களுடைய மனைவி சாராவும்மாவுக்கு நாங்கள் நன்மாராயம் கூற வந்திருக்கின்றோம் என்று அந்த மலக்குகள் சொன்னார்களாம். அப்படி சொல்லப்பட்ட நேரத்தில் சாரா உம்மா இதை கேட்டு அவர்கள் தான் எப்பவும் சிரிப்பாக கரகரந்தே சிரித்திடுவார். சாரா உம்மே அல்லாவின் மலக்குகளும் சொன்னதோர் வார்த்தை கேட்டு அன்னையர ஹாஜிராவும் கரகரந்து சிரித்திடுவார். நாம் எவ்வாறு மகப்பேறு பெறப்போகின்றோம், நம்மளுக்கு நன்மாராயன் சொல்லுகின்றார்களே என்று சாராவும்மா சிரிக்கின்றார். அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, சாராவே ஏன் சிரிக்கின்றீர்கள்? இவங்கள அல்லாஹ்வுடைய அமரர்கள், மலக்குகள், அவங்க விருந்து சாப்பிட மாட்டாங்க, உலகத்தில் உள்ள உணவை அவர்கள் உட்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னாங்க. அப்ப சாராவும்மா சொன்னார்கள், நான் அதற்காக சிரிக்கவில்லை, அதாவது எனக்கு குழந்தையை பிறப்பதற்காக நன்மாராயம் சொன்னார்களே அதை எண்ணி நான் சிரிக்கிறேன், அதாவது குழந்தை பெறுவதற்குரிய பக்குவங்கள் எல்லாம் தவறிவிட்டது, வயோதிகத்தன்மை அடைந்து விட்டேன், ஆகையினால் அந்த குழந்தை பெறுவதற்குரிய அந்த ஹைர் லிபாஸ் எல்லாம் நின்று விட்டது, இதற்கு பின்னால் நான் எப்படி குழந்தை பெறுவேன், அதை எண்ணி சிரித்தேன் என்று சொன்னார்கள். காரணம் அதாவது சாரா உம்மாவுக்கு 90 வயதும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 120 வயதுமாக இருந்ததா, சாரா அம்மாவுக்கு 90 வயசு, அதற்கு மேல் நான் எப்படி மகப்பேறு பெறப்போகிறேன் என்பதாக எண்ணி சிரித்தேன் என்று சாரா அம்மா சொன்னாங்க. உடனே அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அமரர்கள் சொன்ன மறுகணம் சாரா அம்மா அவர்களுடைய ஆண்டவனுடைய நல்லாசி கொண்டு நல்மாராயத்தை கொண்டு மகப்பேறு பெறக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை பெற்றார்களாம் சாரா அம்மா. ஆகவே ஆண்டவனுடைய அருள் கொண்டு சாரா உம்மாவும் ஹமல் தரித்தார்கள், ஹாஜராவும் ஹமல் உண்டானார்கள். ஆகவே இரண்டு பேர்களும் ஹமல் தரித்து
இறைவனுடைய பேரருளை கொண்டு உலகத்தினுடைய இயல்படி 9 மாதம் 9 நாள் 9 நாளைக்கு என்று சொல்லக்கூடிய முறையில 10 மாதங்களும் தான் நிறுத்தம் என்று அன்னை சாரா அம்மா அவர்களும் அன்னை ஹாஜரா அம்மா அவர்களும் 2 பேர்களும் எப்பேர் கொத்த மகனை பெற்றெடுத்தார்களே ஆனால் அழகான ஆண் மக்களை பெற்றெடுத்தார்கள். சாரா அம்மா பெற்றெடுத்த ஆண் மகனுக்கு பெயர் அதாவது இஸ்ஹாக்கு என்பதாக அவர்களுக்கு பெயர் நாமத்தை சூட்டினார்கள். ஹாஜரா உமா பெற்றெடுத்த மகன் அவர்களுக்கு இஸ்மாயில் என்பதாக பெயர் நாமத்தை சூட்டினார்கள். அப்படி பெயர் நாமத்தை சூட்டி ரொம்ப பிரியமாக பாதுகாத்திருக்கும் போது இந்த உலகத்தை எல்லாம் பிடித்து ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஆண்டவன் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு வஹீ அனுப்பி வைக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கி நபி இப்ராஹிம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், யா நபியே அல்லாஹ்வுடைய உத்தரவு, இந்த நேரமே நீங்கள் ஹாஜராவையும் ஹாஜராவுடைய மகன் இஸ்மாயிலையும் அழைத்து கொண்டு இந்த இடத்தில் கொண்டு போய் விட்டு விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொன்னான். சொன்ன உடனே இதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனே தன்னுடைய மனைவி ஹாஜராவையும் தன்னுடைய அழகு மகன் இஸ்மாயிலையும் தான் அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு பயணப்பட்டு மக்கமா நகரம் இன்றைக்கு காபத்துல்லா எந்த இடத்திலே அமைந்திருக்கின்றதோ அந்த இடத்தில் தானே கொண்டு வந்து தன்னுடைய மனைவியையும் மகனையும் தான் அந்த இடத்தில் விட்டு விட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதுவுமே பேசாமலே திரும்பி நடக்கும் போது அன்னையான ஹாஜராவும் அவர்கள் அன்போடி கேட்டிருவார்கள். அல்லாஹ்வின் நபியே எனது அருமை நாயகரே, இந்த பயங்கரமாவுடைய மக்க மனிதர்களோ மற்றும் எந்த விதமாவுடைய ஒரு நிலையோ இல்லாத அதை பயங்கரமாவுடைய காட்டுக்குள் கொண்டு வந்து என்னையும் என்னுடைய மகனையும் விட்டு விட்டு செல்கின்றீர்களே, எங்கே போகின்றீர்கள் என்று கேட்டான். அப்படி கேட்கும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதுவுமே அவர்கள் பதில் சொல்லவில்லை. மீண்டும் நடந்தார்கள், மீண்டும் கேட்டார்கள், என்ன காரணம், என்ன இங்கே கொண்டு வந்து விட்டு போகின்றீர்களே என்று கேட்டாங்க. அதற்கும் அவர்கள் பதில் சொல்லவில்லை. மூன்றாவது முறையாக கேட்டார்கள், அல்லாஹ்வின் கட்டளையா, அல்லாஹ்வின் உத்தரவா எங்களையும் என்னுடைய மகனின் நிலத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டு செல்லும்படியாக என்று கேட்டார்கள். அப்ப சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொன்னார்கள். இதை கேட்ட ஹாஜிரா அம்மா மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படியானால் நீங்கள் போங்கள். அல்லாஹு ஜல்லத்தானவு தால ஆண்டவன் என்னையும் என்னுடைய மகனையும் அல்லாஹு பாதுகாப்பார் என்று அன்போடு சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார்களாம். ஆகவே பெரியோர்களே தாய்மார்களே, சற்று நம்முடைய மனதிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதர்களோ மற்றும் எந்த விதமாவுடைய தண்ணியோ ஊந்தில் எதுவுமோ இல்லாத அதி பயங்கரமான காட்டுக்குள்ள கொண்டு வந்து தான் மனைவியையும் தான் பெற்ற பிள்ளையும் கொண்டு வந்து விட்டு விட்டு செல்ல வேண்டுமே ஆனால் அதே நேரத்தில் அந்த தாய் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவு என்று சொன்னதும் உடனே அப்படியே ஆட்பணிந்து அதற்கு கீழ்ப்பணிந்து அந்த இடத்தை தங்கிவிட்டார்கள். அன்புள்ள பெரியவர்களே தாய்மார்களே, நம்முடைய மனதில் எண்ணி பார்க்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்வாறு தன்னுடைய மனைவியை விட்டு சென்ற உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படி என்றால் நான் சந்தோஷமாக அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்று அந்த இடத்திலே தங்கிக் கொண்டார்கள். அதே நேரத்தில் நாம் இப்ப எண்ணி பார்க்க வேண்டும், இது போன்ற அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று தன்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு காட்டிலேயோ மேட்டிலேயோ எங்கேயாவது ஒரு ஊர் நாடு இல்ல இடத்துல கொண்டு விட்டுட்டு போனா அந்த அம்மா சும்மா விடுவாங்க நம்மள என்று எண்ணி பார்க்கணும். அப்ப உள்ள நிலையில நபிமார்கள் நபிமார்களுடைய ஒரு தன்மை எவ்வாறு இருந்திருக்கின்றது, நபிமார்களுடைய மனைவிமார்கள் எவ்வாறு அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றிருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அது போன்று அந்த ஆஜராமா அதி பயங்கரமா அவருடைய பாலைவனத்தில
தான் பெற்ற செல்வத்தோடு அந்த இடத்தில் தான் தங்கி இருக்கும் போது கொண்டு சென்ற தண்ணீர்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. குடிப்பதற்கு தண்ணி கிடையாது. தாகமும் அதிகமான முறையிலே தாகம், தாகத்துடைய தன்மையிலே பால் குடிக்கின்ற பச்சிலம் குழந்தை அது கதறுகின்றது. இந்த நிலையிலே ஹாஜரா அம்மாவாக கூடியவர்கள் அந்த பயங்கரமாவுடைய பாலவனச்சோலையில தன்னுடைய பிள்ளையை வைத்துக் கொண்டு அங்கு மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக என்ன செய்வேன், நீ அதை செய்வேன் குடிக்கதற்கும் தண்ணீர் இல்லை கொடுமையான வெப்பமாக Peace.
யாரம்மா நீங்க இழந்து ஜிகுரியில் கட்டிடுவார் அம்மையான ஆஜிராம் அவர்கள் அன்போடு சொல்லிடுவார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் யாரென்று கேட்கின்ற பொழுது ஹாஜிரா அம்மா பதில் சொன்னார்கள் நான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜிரா என்று சொன்னார்கள் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள் அம்மா நீங்கள் தண்ணீருக்காக இவ்வாறு நீங்கள் அறிந்து திரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் வாருங்கள் தண்ணீர் இருக்கின்ற இடத்தை காட்டுகிறேன் என்று அன்னை ஹாஜிராவை அழைத்துக் கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பச்சிளம் குழந்தையாக கிடக்கின்ற அதனுடைய பக்கத்திலே கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்ததும் அதனுடைய பச்சிளம் குழந்தை கீழே கிடந்து பூமியிலே காலை ஒய்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய காலடியில் நின்றும் ஈரம் கசிந்து கொண்டிருக்கின்ற இதை கண்ணுற்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள் அம்மா அந்த ஈரம் தெரிகின்ற அந்த இடத்தை தோண்டுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள் அதை கேட்ட அன்னை ஹாஜரா அதிவிரைவாக தன்னுடைய அன்பு மகனைத்தான் எடுத்து அந்த தண்ணீர் கசிகின்ற இடத்தில் தான் தோண்டக்கூடிய நேரத்தில் அந்த பாலைவன பூமியிலே அதிசயமான முறையிலே பூமியில் இன்றும் நீர் ஊத்தாக கூடியது அப்படியே கொப்பளிக்கின்றது அந்த தண்ணீரை கண்ட அன்னை ஹாஜரா அவர்கள் மனதிலே ரொம்ப மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷம் அடைந்து அந்த ஊற்று பெருகி ஓடுவதை கண்ட அன்னை ஹாஜரா சொன்னார்கள் ஜம் ஜம் என்று சொன்னார்கள் அதாவது அந்த தண்ணீர் ஊற்று பொங்கிக் கொண்டு வந்த நேரத்தில் அன்னை ஹாஜரா அவர்கள் ஜம் ஜம் என்று சொன்னார்கள் அதாவது தண்ணீரை பார்த்து நில்லு நில்லு என்று சொன்னார்கள் இதுதான் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன்று அன்னை ஹாஜரா அவர்கள் அவ்வாறு சொல்லாதிருந்தால் இந்த பாலைவன பாலைவன பூமி எல்லாம் சோலைவனமாக காட்சி வைத்திருக்கும் அவ்வாறு அந்த ஜம்ஜம் கிணற்றினுடைய நீர் எங்கும் எல்லாருக்கும் எப்பவும் கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் அவர் அவ்வாறு சொன்னதினால் அந்த தண்ணீர் அப்படியே நின்று விட்டது என்று அருமை நபி அவர்கள் சொன்னார்கள் ஆகவே அது போன்ற அன்னை ஹாஜரா அவ்வாறு அந்த கிணத்தை தோண்டியதும் தண்ணீர் ஊற்று பெருகியதும் அதை கண்ட ஹாஜரா மனதிலே சந்தோஷமாகி தண்ணீர் அறிந்தி தாகம் தீர்ந்து அந்த இடத்திற்கான தங்கியிருக்கும் போது அந்த பாத வழியாக வியாபாரத்துக்கு செல்லக்கூடிய வர்த்தக கூட்டத்தார்கள் காற்றுக்குள் தண்ணீருக்காக அலைமோதி வருகின்ற போது அந்த தண்ணீர் இருக்கின்ற இடத்தில் பக்கிதாரங்கள் பறக்கிறதை அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் கண்ணிலே கண்டிடுவார் தண்ணீர் இருக்கும் இடம் பட்சிகள் பறக்கின்றது இங்கே தண்ணீர் இருக்கும் என்று வர்த்தக கூட்டத்தார்கள் வந்தங்க பார்க்கும் போது அந்த வியாபார கூட்டத்தார்கள் பட்சி பறக்கிறது அப்படியான இங்க தண்ணீர் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த வர்த்தக கூட்டங்கள் எல்லாம் அங்கு வந்து பார்க்கும் பொழுது அது போன்று தண்ணீர் இருக்கின்ற அந்த நீர் சுரக்கின்ற ஜம்ஜம் ஊற்றும் அதற்கு பக்கமாக இருக்கின்ற அன்னை ஹாஜராவும் அவர்களுடைய அன்பு மகனும் அவர்களை பார்த்த அந்த கூட்டத்தார்கள் தண்ணீர் எறிந்து தாகத்தை தீர்த்து சொன்னார்கள் அன்னையே அன்பு தாய் அவர்களே இந்த தண்ணீர் உங்களுக்குரியது இந்த இடமும் உங்களுக்குரியது ஆகவே நீங்கள் நாடினால் நீங்கள் அதாவது அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொண்டால் நாங்கள் எல்லாம் இந்த இடத்திலே வந்து குடியேறலாம் என்பதாக நினைக்கின்றோம்
மூலமாகவே உங்களுடைய உத்தரவு உண்டானார். நாங்கள் அவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்று சொன்னதும் அது கேட்ட அன்னை ஹாஜரா சொன்னார்கள், அப்படியே நீங்கள் எல்லாரும் இங்கு வந்து குடியேறுங்கள் என்று சொன்னார்களா. அதன் பின்பு அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் எல்லாம் அவரவர்களுடைய குடிகளோடு அந்த ஜம்ஜம் கிணறு இருக்கின்ற இடத்தில் வந்து குடியேறினார்களா. ஆகவே இப்படி அந்த இடம் ஒரு ஊராக ஒரு நகரமாக மாற்றப்பட்டது. இந்த முறை இருக்கின்ற பொழுது அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அதாவது 7 வயதென்றும் 10 வயதென்றும் குறிப்பிடப்படுகின்றது. அப்படி பாலப்பருவமுடைய ஒரு நாள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் என்னவென்றால், இறைவா உன்னுடைய புனிதமாகிய கௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலை நான் கட்டி முடிக்க வேண்டும், அதற்கு நீ எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். அதுபோன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அந்த புனிதமாவுடைய கௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலை அதாவது அழகான முறையிலே அந்த இடத்திலே நிர்மாணிக்கின்றார்கள், அந்த பள்ளியை கட்டுகின்றார்கள். அப்படி கட்டக்கூடிய நேரத்தில் முதன் முதலாக நம்முடைய ஆதி பிதா பாவ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கௌபத்துல்லா பள்ளியை கட்டினார்கள். அப்படி கட்டுகின்ற பொழுது சொர்க்கத்தில் இன்றும் அதாவது ஹஜ்ரத்துல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு சொர்க்கத்தினுடைய கல் அந்த கௌபாவை கட்டும் போது அது வந்து இறங்கி அதையும் அதில் வைத்து கட்டினார்கள். ஆனால் நூஹு நபியினுடைய காலத்தில் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்ட பொழுது கௌபத்துல்லா பள்ளிவாசல் 4வது வான்யோகத்திற்கு உயர்த்தப்பட்டு விட்டதாக சரித்திர வரலாறு கூறுகின்றது. அப்பொழுது அந்த ஹஜ்ரத்துல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கல் அபி குபைசியா மலையிலே மறைக்கப்பட்டிருந்ததா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கௌபத்துல்லாவை கட்டுகின்ற பொழுது அந்த கல் இருக்கின்ற இடத்தில் இருந்தும் ஒரு ஓசை கேட்டது, சப்தம் கேட்டது. அது என்ன சப்தம் என்று நோக்கும் பொழுது இன்ன விதமாக சொர்க்கத்தினுடைய சொர்க்கத்திலிருந்து வந்த கல் ஹஜ்ரத்துல் அஸ்வத் என்று அறிந்ததும் அது அல்லாஹ்வுடைய ஒரு அனுகிரகத்தை கொண்டு அந்த கல் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து அதை எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய அரிஷிக்கும் கீழாக கௌபத்துல்லா கட்டி முடித்த அதோடு அந்த கல்லையும் வைத்து கட்டினார்களா. அப்படி கட்டி முடித்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதிலே ரொம்ப நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாகத்தான் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அரமனையில் நித்திரையாயிருக்கும் போது கனவொன்று கண்டிடுவாளி. இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு அற்புத கனவு கண்டாரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படுத்து நித்திரையாகிக் கொண்டிருக்கும் போது கனவு காணுகின்றார். என்ன கனவு? குர்பானி கொடுப்பதை போன்று ஒரு கனவு காணுகின்றார். அப்படி குர்பானிக்கு கொடுப்பதை போன்று கனவு கொண்ட நபி இப்ராஹிம் முழித்தெழுந்து காலையில் அது போன்று 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள். கொடுத்த உடனே வானத்தில் இன்றும் நெருப்புகள் வந்து இறங்கி அந்த குர்பானியை தானே தின்று விட்டது, அந்த குர்பானியை எரித்து விட்டது. அது கண்ட இப்ராஹிம் நபி நம்முடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக எண்ணினார்கள். அக்காலத்தில் குர்பானி செய்யப்பட்டதும் அது போன்று நெருப்பு இறங்கி அந்த குர்பானியை ஏற்றுக்கொள்ளுமா, இது குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எண்ணிக்கொள்வார்கள். அது போன்று நபி இப்ராஹிமும் அதுபோல் நினைத்தார், நம்முடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று. அதே போன்று 2வது நாள் என்றும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நித்திரையாகி கொண்டிருக்கிற நேரத்தில் அதுபோன்ற கனவு கண்டார்கள் குர்பானி குடி என்பதாக. அதே போன்று நபி இப்ராஹிம் 2வது நாளும் அதுபோன்று 100 ஆடுகளை தானே அறுத்து குர்பானி கொடுத்தார்கள், அதுவும் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 3வது இரவாக நபி இப்ராஹிம் அவர்கள் நித்திரையாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அதுபோன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
குர்பானி குடுப்பதை போன்றுதான் கணவன்று கண்டிடுவார் இப்ராஹிம் நபி அவர்கள். அருமை தந்தையே, அல்லாஹ்வின் கட்டளை அதுவானால்
நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கின்றேன், உங்களுடைய விருப்பப்படி என்னை அறுத்து குர்பானி செய்யுங்கள் என்று சொன்னான். இதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மன நிறைவு கொண்டு சந்தோஷமாகி மகனை அழைத்து வருகின்றார். அதே நேரத்தில் இப்லீஸ் லானத்துல்லாஹ் கூடியவன் மனிதர் வடிவமாக சூரத்தை எடுத்துக்கொண்டு அவன் எங்கே போகின்றான், ஹாஜிரா உம்மாவுடைய இடத்துக்கு செல்கின்றான். ஹாஜிராவை இடத்துக்கு சென்று அந்த எபிலீஸ் சொல்லுகின்றான், ஹாஜிராவே உங்களுடைய கணவர் இஸ்மாயிலை எங்கு அழைத்து போகிறார் தெரியுமா என்று கேட்டார். அப்பொழுது ஹாஜிரா பதில் சொன்னார்கள், என்னுடைய கணவர் என்னுடைய மகன் இஸ்மாயிலை காட்டுக்கு விறகு பொறுக்குவதற்காக வேண்டி அழைத்து செல்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதை கேட்ட எபிலீஸ் சொன்னான், ஓ இல்லை, உன்னுடைய மகனை அதற்காக அழைத்து செல்லவில்லை, அல்லாவின் கட்டளையின்படி உன்னுடைய மகனை அறுத்து குர்பானி கொடுப்பதற்காக அழைத்து போகிறார் என்று சொன்னார்கள். இதை கேட்ட ஹாஜரா சொன்னார்கள், அப்படி செய்ய மாட்டார்கள், என்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களுக்கு ரொம்ப உகப்பான மகன், அதுகொண்டு அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அதை கேட்ட இப்லீஸ் மீண்டும் சொன்னான், இல்லவே இல்லை, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஆணை அப்படித்தான் உன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்து குர்பானி கொடுப்பதற்காக கூட்டி செல்லுகிறார் என்று சொன்னார். அது கேட்ட ஹாஜரா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஆணை அப்படியாக இருக்குமேயானால் அதுபோன்று என்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்து குர்பானி கொடுப்பதற்கு எனக்கு எந்த விதமான ஒரு ஐயம் இல்லை, எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை, அதுபோன்று என்னுடைய கணவர் என்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்து குர்பானி கொடுத்தனால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன், போனால் ஆயனத்து பிடித்தவரை என்று ஹாஜரா அம்மா சொன்னார்கள். இந்த இபிலீசனுடைய ஒரு சூழ்ச்சி ஹாஜரா இடத்துல பலிக்கவில்லை, மீண்டும் ஓடி வருகின்றார். அப்படி ஓடி வந்த அந்த இபிலீசு இஸ்மாயில் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், இஸ்மாயிலே உன்னுடைய தந்தை எங்க அழைத்து போகிறார் தெரியுமா, உன்னை குர்பானி கொடுப்பதற்காக அழைத்து செல்லுகின்றார், ஆகையினால உன்னை புயிரோடு வறுத்து பலியிடுவதற்காக அழைத்து செல்லுகின்றார் என்று சொன்னதும் அது கேட்ட இஸ்மாயில் சொன்னார்கள், அல்லாவினுடைய கட்டளை அதுவானால் நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன், சம்மதிக்கின்றேன் என்று அவர்களும் மறுத்து வைத்தார்கள். அவரிடத்திலும் இந்த இபிலீசனுடைய ஒரு கூற்று பலிக்கவில்லை. மூன்றாவதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்துக்கு ஓடி வருகின்றார். ஓடி வந்து சொல்லுகின்றார், இப்ராஹிமே நீர் கண்ட கனவு, அதாவது நீர் கண்ட ஒரு சொப்பனம் உண்மையான கனவல்ல, அது ஷைத்தானுடைய ஒரு வேலை, சைத்தானுடைய ஒரு ஏவல், ஆகையினால் அழகு பிறந்திய மகன் இஸ்மாயிலை அறுக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அது கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனே அவனை பார்த்து சொன்னார்கள், கொடால் ஆணத்து பிடித்தவனே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனே, ஆகையினால் என்னுடைய முன்னாலே நில்லாதே என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இபிலீஸ் அந்த இடத்தில் கல்லால் அடித்திடுவார், கடுமையாய் பேசிடுவார். நபியும் கல்லாலே அடித்திடுவார், அந்த சவா என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து மறித்து இவ்வாறு சொன்ன அந்த இடத்துல கள்ள கொண்டு எரிஞ்சு அவனை விரட்டினாங்க. மீண்டும் மகனை கூட்டிக் கொண்டு வந்தப்போ மறுவா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டான். குறுக்கே வந்ததும் அங்கேயும் அவனை கற்கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்றைக்கு ரீதுல் அதாவது ரீதுல் உலியாவுடைய ஒரு நாள், அந்த ஹஜ்ஜி பெருநாள், குர்பானி கொடுக்க வேண்டிய நாள், அந்த நாள் அன்று தன்னுடைய அன்பு மகன் இஸ்மாயில் அவர்களை தான் கொண்டு வந்து அந்த மினா என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் கொண்டு வந்து நிறுத்தி தன்னுடைய மகனை தான் பார்த்து சொல்லுகின்றார், அன்பு மகனே இஸ்மாயிலே இந்த இடத்தில் தான் நான் உங்களை அறுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி கொடுக்க போகிறேன் என்று சொன்னதும் இதை கேட்ட பால பருவமுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், அன்பு தந்தையே, நீங்கள் என்னை அறுத்து குர்பானி கொடுப்பதில் எனக்கு எந்த விதமாவுடைய ஒரு ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் எனக்கு அஞ்சு ஹாஜத்துக்கள் உண்டாயிருக்கிறது, அதை மட்டும் நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் தந்தையே என்று சொன்னார்கள்.
அதை கேட்ட இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அன்பு மகனே, அப்படி என்ன உங்களுக்கு அஞ்சு ஹாஜத் என்று கேட்கும் பொழுது அப்ப பிள்ளை சொல்லுகின்றது,